श्रीमान् वेङ्कटनाथार्यः यहाँ कविताकीय केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय राजवरस्यति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं ज्ञान विप्राणन बद्धवीक्षं दयानिधिन्देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சொர்க்கத்தில் ஏழாவது அங்கத்தில் கிருஷ்ணாவதார விசேஷத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த கிருஷ்ணாவதார சித்திரம், அந்த சித்திரத்தை பார்த்து ராஜாவுக்கு உண்டான சந்தோஷம், பக்கத்தில் இருக்கிற விவசாயிக்கு உண்டான சந்தோஷம், இந்த சந்தோஷங்கள்னால அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிருஷ்ணனுடைய சித்திரங்களை காண்பிச்சு அந்த சந்தோஷத்தை நம்ம அவள் வெளிப்படுத்துகிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கணும். ஜெயதி லலித விரத்தின் சிக்ஷிதோம் வல்லவீனா சிதில வலய சிஞ்சா சீதளைர் ஹஸ்தாளைஹி அகில புவனரக்ஷாம் கோபவேதஸ்ய விஷ்ணோ ஆதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாள வம்சநாளா ஜெயதி. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் போன வாரம் பார்த்தோம். அப்புறமா கையில் வச்சுருக்கிற ஒரு புல்லாங்கடலுக்கு ஜெய்ஹோன்னு சொல்லிட்டு மங்களாசாசனம் பண்ணுறேன். இப்போ ஜெயதி என்ன சொல்ல சொல்கிறேன், அந்த புல்லாங்குடலுக்கு கிடைத்த பாக்கியத்தை நினச்சி அந்த புல்லாங்குடலுக்கு ஒரு மங்களத்தை சொல்லி சொல்கிறேன். பல்லாண்டு சொல்லச்சே உன் செவடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்கிறேன். அந்த பெருமானுடைய திருவடியில் இருந்துருக்கிற ஒரு சிகப்பு செம்மை, அதுக்கு ஒரு மங்களாசாசனம், அதுக்கு திருக்காப்புன்னு, செவ்விக்கு திருக்காப்புன்னு ரட்சை உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை. இதெல்லாம் அத்தியந்தம் பக்தி இருக்கிறவளுக்கு உரைச்சு அவ பெருமாள் விஷயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் சூக்ஷ்மமாக கவனித்து அந்த அம்சத்துக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பெருமாள் வேணுகானம் பண்ணுற எல்லாம் சுத்தீர குறவையர்கள்லாம், அதாவது ஆச்சிமார்கள்லாம் இருந்துருக்கான். அந்த கோபியர்கள் நடுவில் இருக்கிற கிருஷ்ணன், ரெண்டு கோபிக்கு நடுவில் இருக்கிற கிருஷ்ணன், ரெண்டு கிருஷ்ணனுக்கு நடுவில் இருக்கிற கோபி, இப்படி எல்லாரையும் சேர்த்து இந்த இடத்துல அந்த சித்திரத்தில் இருக்கிறத பார்த்து மங்களாசாசனம், அதை பார்த்து விவசாயம் காண்பிக்கிறான். காண்பிக்கிறத பார்த்து ராஜாவும் சுமதியும் சந்தோஷப்படுறோம். அடுத்த விஷயம், பலராமன் இல்லாத கண்ணனை பார்த்துட்டு அந்த பலராமனும் கண்ணனும் எப்படின்னா, கஷீரம் சர்க்கரையே யாபிர் அபிருதக் பூதாக பிரபூதைகி குணைகி அப்படின்னா, பாலில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாலில் சர்க்கரையும் பாலையும் பிரிக்க முடியுமான்னு நம்ப முடியாது. வெறும் பால் சாட்டமானா அதில் ஒரு போக்கிய புத்தி, வெறும் சர்க்கரையை சாட்டமானா அதில் ஒரு புத்தி போக்கிய புத்தி, ஆனால் பாலில் சர்க்கரை போட்டு அந்த பாலை சாட்டம் பண்ணாக்கா அதில் இருக்கிற போக்கிய புத்தியே ஒரு தனி. அந்த மாதிரி தான் பலராமனையும் கண்ணனையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணணும். இங்கே பார்த்தோம்னா இதுவரைக்கும் பலராமனை பற்றி ஒன்றுமே சொல்லலையே, ரெண்டு ஸ்லோகம் தான் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லியிருக்க, நிகட்டேஷ் நிஷாமயாமி நித்தியம் ஒன்று, ஜெயகிருஷ்ணத்த விருத்தி ஒன்று, இது ரெண்டு தான் சொல்லியிருக்கார். அதுக்கு முன்ன கம்சத்தம் சைக்க வீரகான்னு சொல்லச்சு. எதிர்ப்பி அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் அன்வைக்கும் இருந்தாலும் கண்ணனை தான் சொல்றாரு. இப்படி இருக்கச்சு பலராமனை பற்றி சொல்லவே இல்லையே. தசாவதாரத்தில் மீதி அவதாரங்கள்லாம் காமிச்சுட்டு வரச்சு இது காணுமே என்ன,
அதையும் சேர்த்துதான் இங்க மங்களா சாசனம் பண்றாரு. கிருஷ்ணாவதாரத்தையும் பலராம அவதாரத்தையும் சேர்த்து சக்கத் கௌரவ பட்டண பிரபதயா பிராஸ்த பிரளம்பாதயா துரியோதனனுடைய பண்ணு துஷ்சலான்னு பேர். அந்த துஷ்சலாபஹார நிருத்த நிரோதகானாம் ஆஜ்ஞாதி லங்கனாம் கௌரவானாம் பரிபவனாய அந்த துஷ்சல விஷயமா அதை அபஹாரம் பண்ண அபஹாரம் பண்ணச்சு தடங்கள் பண்றா, தடங்கள் பண்ற கௌரவாள்லாம் இருக்காள், நீ விட்டுடு வாண்டாம், அவளுக்கு அபிமுகமா என்ன உண்டோ அந்த காரியத்தை பண்றேன்ற மாதிரி சொல்ற பலராமன் சொல்ற வார்த்தையை அவ கேட்கல. அதனால பலராமன் என்ன பண்றாருன்னா, தன் கலப்பையால ஒரு இழுப்பு இழுக்கிறான். அந்த ஹஸ்தினாபுர பட்டணமே அப்படியே கங்கையில போய் விழுந்துடுற மாதிரி ஆயிருக்கும். அதான் அவருக்கு பலராமனுக்கு இருக்கக்கூடிய சக்தி விசேஷம். அதுதான் சொல்லி சொல்ற இந்த இடத்துல சக்கத் கௌரவ பட்டண பிரபுதயா பிராத்த பிரளம்பாதயா. இவர் இந்த கலப்பையாக ஒரு ஆயுதத்தை வச்சுண்டு அவருக்கு அந்த துவஜமாக இருக்கிறது கொடி வந்து பனமரம். அந்த பாண்டவர்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்கிற கௌரவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுன்றதுக்காக தன் கலப்பையால அந்த நகரத்தையே பிடிச்சி எழுக்கச்சு அது மொத்தம் அப்படியே அந்த யமுனா நதியில கங்கா நதியில விழும்படியாக பண்றான். அவ்வளவு பிரபாவத்தை உடையவர் அவர். ஒண்ணு பிராஸ்த பிரளம்பாதேகா, பிரளம்பாசரன் முதலியவர்கள்லாம் கண்ணனை துவம்சம் பண்ணணும்னுட்டு வர கண்ணன் கிட்டேயே போகவிட்டாக பலராமரே அவளை எல்லாம் துவம்சம் பண்ணிடுறான். பக்கத் கௌரவ பட்டண பிரபுதயா பிராஸ்த பிரளம்பாதேகா தாலாங்கஸ்ய ததாவிதா விகிருதயா தன்வந்தோ. தாலாங்கர், தாலாங்கர்னா பலராமர். அந்த பலராமர் அந்த பலராமனுடைய விகிருதயா விளையாட்டுகள் மகாபத்ராணி தன்வந்தோ, நமக்கு க்ஷேமத்தை உண்டாகட்டும், க்ஷேமங்களை உண்டு பண்ணட்டும் என்று பிரார்த்தனை. பக்கத் கௌரவ பட்டண பிரபுதயா பிராப்த பிரளம்பாதயா தாலாங்கஸ்ய ததாவிதா தாலவிருட்சம். தாலவிருட்சம்னாக பனமரம், பனமரத்தை துவஜமாக உடையவர்னு அர்த்தம் தாலாங்கர். இப்போ இந்த பிரளம்பதே முட்டிக்க இவங்க எல்லா கடல இவெல்லாம் வந்து பலராமராலே கொல்லப்பட்டவர்கள். பிராஸ்த பிரளம்பாதயா தாலாங்கஸ்ய ததாவிதா விகிருதயா, அப்படிப்பட்ட லீலைகள் விகிருதயா விளையாட்டுகள் தன் வந்து பத்ராணினகா, நமக்கு மங்களங்களை உண்டு பண்ணட்டும். க்ஷீரம் சர்க்கரையே யாபிர் அபிருதூதா பிரபூதை குணைஹி, யாபிஹி பிரபூதைஹி குணைஹி என்ற பலராமனுடைய அந்த லீலைகளாலே சர்க்கரையா க்ஷீரம் இவ சர்க்கரையோடு சேர்ந்த பால் மாதிரி ஆகோமாரகம் அஸ்வதந்த ஆகோமாரகம் அபிருதூதா. எப்போ ஒரு சமயத்திலையும் பலராமனும் கண்ணனும் விட்டு பிரிஞ்சதே கிடையாது. பலராம் கிருஷ்ணன் எழுந்திருவதற்கு முன்னையே பலராம திருவாயர்பாடிக்கு வந்துட்டு, அதோட மாத்திரமில்ல கிருஷ்ணர் மதுரைக்கு போகச்சே பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் மதுரை பட்டணத்துக்கு போறோம். திருவாயர்பாடியில இருந்த காலம் மொத்த காலமும் பலராமரும் கிருஷ்ணரும் ஒன்னாவே இருந்திருக்க, ஒரு சமயத்துல கூட பிரிஞ்சவாளே கிடையாது. அபிருதக் பூதாக, அதில் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்துட்டு இருக்கிறதுனால
ஆகவுமாரகம் அமிர்தூதாக அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிற கிருஷ்ணஸ்ய தாஹ கேளையா, கிருஷ்ணனுடைய அந்த லீலைகள்லாம் எத்தனை, கிருஷ்ணன் எவ்வளோ லீலை உண்டோ அது எல்லாமே பாலில் சக்கரை போட்ட மாதிரி பலராமருடைய லீலையோட சேர்ந்து அனுபவிப்பதற்கு ஏற்றதாக ஆயிற்று என்று சொன்னார். ஜகதே கிருஷ்ணஸ்தா கேளா க்ஷீரம் சர்க்கரையே யாபிருத பூதா பிரபுதைஹி குணைஹி ஜகதே அஸ்வதந்த. இந்த குணங்களாலே, மிக அதிகமான குணங்களால், பால் ஒன்னே போறோம் சர்க்கரை ஒன்னே போறோம்னா கூட பால் சர்க்கரை ரெண்டுமா சேர்ந்ததுனாக்க எப்படி அனுபவத்துக்கு ஏற்றதாக விசேஷமாக ஆகுமோ அதே மாதிரி லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அனுபவத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருந்தது. ஆகையெல்லாம் அந்த பலராமருடைய அவதாரம் பக்கத்தில் அந்த சித்திரத்தில் இருக்கு. இந்த பலராமரையும் சேர்த்து நாம பார்ப்போம் என்று சொல்ற. அப்போ சுமதி சொல்ற, ஆரியபுத்திரன் அவனிதாரோத்தரண பிரவர்த்தம் யதுதுரந்தரம் இவ சுவாமி சம்சிருதி பயபர நிஷேகத்வம்சன சன்னத்தம் அதிராகவ கிருதகாரியம் பிரேட்சிஷ்யே. பெருமாள் கண்ணன் அவதாரம் பண்ணது எதுக்காக அப்படின்னு, அவனிபாரோத்தாரண பிரவர்த்தம் பூமியினுடைய பாரத்தை போக்களிப்பதற்காக அவதாரம் பண்ணேர். எது துரந்தர, எது சுரந்தரம் கண்ணன் கௌர்பூத்வா அஸ்ருமுகி இதெல்லாம் ஆரம்பிக்கிற பாகவதத்தில் வாசி. பூமி பிராட்டி கண்ணில் ஜலத்தோட அழுதுண்டே ஒரு பசுமாடு வடிவில் வந்து பிரம்மாவனிடத்துல தன்னுடைய வேதனையை தெரிவிக்கிறாங்க. இந்த கம்சன் சானூரன் மொட்டிகன் தேனுகன் பிரலம்பன் இப்படி எத்தனை ராட்சசாளர்களோ அவள்லாம் இந்த ராட்சசாளர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டா இவளால் எனக்கு பூமிக்கு பாரம் அதிகமாக போயிட்டு என்னால் பாரம் தாங்க முடியலன்னு சொல்லி சொல்றேன். ஓ அழகா, அதுக்காக பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறதுக்காகவே பெருமாள் எது துரந்தராக அவதாரம் பண்ணார், எது வம்சத்து ராஜாவாக அவதாரம் பண்ணார். அதுதான் சொல்றார் இங்க, அவனிபாரோத்தாரண பிரவர்த்தம் எது துரந்தரம் இவ சுவாமி சம்ஸ்கிருதி பாய பர நிசேக துவம்சன சன்னத்தம். விவேக மகாராஜாவை பார்த்து சொல்றார் சுமதி, அவர் பூமி பாரத்தை போக்கடிச்சே நமக்கு சம்ஸ்கிருதி பயம் பாரம், இந்த சம்சாரத்துக்குள்ள எத்தனை நாள் வேணுன்றிருக்குமோ வேணுன்றிருக்குமோன்னு இருக்கக்கூடிய ஒரு பயம், அந்த பர நிசேக துவம்சனம், அது பயபரம் இருக்க, அது அந்த பயச்சமை இருக்க அது மொத்தம் ஒழியணுன்றதுக்காக நீர் ஒரு பிரயத்னம் பண்ணப்படுறே சன்னத்தம், நீர் முயற்சி பண்ற உண்மையும் அச்சிராந்தேவ கிருதகாரியம் பிரேட்சிச்சு உம்முடைய முயற்சி எதுக்காக ஏற்படுத்துதோ நீர் அந்த முயற்சி சஃலமாகத்த சீக்கிரத்திலேயே நான் பார்க்க போறேன் என்று சுமதி சொல்வார். அப்படின்னா இங்க விவேகம் இருக்க, ஜீவன் வந்து மகாமோகனுடைய வசத்துல மாட்டின்றிருக்க, இவருடைய பிரயத்தனமே என்ன, இந்த மகாமோகனுடைய வசத்துல மாட்டின் இருக்கிறதுனால சம்ஸ்கிருதியில சம்சாரத்திலேயே உயர்ந்து இருக்கிறதுனால ஒரு பரம் ஏற்படுறது, ஒரு சுமையை தாங்கிட்டு இருக்க. ஜீவனுக்கு ஏற்பட்ட அந்த சுமையை போக்கடிக்கிறதுக்காக இவர் அவதாரம் பண்ண போறார். அப்போ விவேகனுடைய பிரயத்தனம் முயற்சி நடக்க போறது. அப்பதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றாரு, சம்ஸ்கிருதி பயபர நிசேக துவம்சன சன்னத்தம் அச்சிராதேவ கதகாரியம் பிரேட்சிஷி. அப்ப விவேகனுடைய காரியம் என்ன,
ஜீவனை சம்சார மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுபட வைக்கணும். அந்த முயற்சி சீக்கிரத்திலே சபலமாக போறதுன்றது தெரியுது. எப்படி பெருமாள் கண்ணன் பூமியினுடைய பாரத்தை போக்கடிச்சாரோ அந்த மாதிரி ஜீவனுக்கு சம்சத்தின் பாரத்தை நீ போக்கடிச்சு உம்முடைய முயற்சி போக்கடிக்கிறதாகிற முயற்சி சபலமாகும் என்று சொல்ற விவசாய. இது மகாராணி சொன்ன உடனே அது அங்க கேட்டுருக்க சேனாபதி, சேனாபதியும் சந்தோஷமா சொல்ற சத்தியமேசத்தை அலட்சியதாம் அயம் புனக அகிலதோஷ நிர்மூலனா கல்கி. வாஸ்தவம் தான் நீ சொல்றது வாஸ்தவம் தான். இங்க பக்கத்துல பாருங்களேன், பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் பண்ணிட்டு இந்த அவதாரத்துக்கு ஒரு சிறப்பு. என்ன சிறப்புன்னு அகிலதோஷ நிர்மூலனா கல்கி அப்படின்னு நீதி அவதாரங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை காட்டிலும் இந்த அவதாரத்துக்கு ஒரு விசேஷம். எல்லா தோஷத்தையும் ஒழிச்சு கட்டிடுதுன்றதுதான் இந்த விஷயம். இப்ப ஒன்னானுப்பட்ட மகா அவதாரத்துல பார்த்தோம்னாக்கா கிரண்யாட்சி நிர்ணய கசிப்பு அவெல்லாம் வரது, கிரண்ய கசிப்புவை சந்தம் பண்றதுக்கு மன அவதாரம் பண்ணு. இப்படி ஒவ்வொரு அவதாரங்கள்ல ராம அவதாரத்துல கும்பகர்ணன் ராவணன் இவாள அவதாரம் துவம்சம் பண்றேன், கிருஷ்ணா அவதாரத்துல கம்சன் முதலானவர்கள் துவம்சம் பண்றேன். ஒரு ஒரு தேசத்துல ஒரு பாலாத்துல ஒரு பகுதியில இருக்கிற ராட்சசால ஐசேர்னா கூட இன்னொரு பகுதியில துஷ்டாலாம் இருக்கவும் இருக்கலாம். நிச்சேதமாக நீதி இல்லாமல் மொத்த துஷ்டாலையும் பெருமாள் அவதார காலத்துல நீதி அவதாரங்கள்லாம் அழிச்சேர்னு சொல்ல முடியாது. ஆனா கல்கி அவதாரம் பண்ணேன்னாக்க அதுல பெருமாள் பண்ண போற காரியம் என்னன்னாக்க, இந்த பூமியில ஒத்தர் பாக்கி இல்லாத எத்தனை பேர் துஷ்டாளா இருக்காளோ அத்தனை துஷ்டாலையும் அத்தனை பாபிஷ்டாலையும் அத்தனை பாபங்களையும் போக்கிட கூடியதான அவதாரம் கல்கி அவதாரம். அப்பதான் இந்த இடத்துல விவசாயம் சொல்ற ஆலக்ஷியதாம் அயம் புனக அகில தர்ம தோஷ நிர்மோஷன அகில தோஷ நிர்மூலனகா கல்கி. என்ன நீதி அவதாரங்கள்ல வரைச்சு துஷ்டானாம் அனுவிருத்தி அந்த பின்தொடர்ச்சி தொடர்ச்சின்றது இருக்க அது இருக்கதான் இருந்திருக்கு. ஆனா கலியுகத்துல என்ன ஆச்சுன்னா அது எல்லாரும் போயிடுத்து என்றத சொல்ல சொல்ற பெருமாளே என்ன பண்ற கிருஷ்ணாவதாரம் துவாபரயுகத்தினுடைய கடைசி பாகம். அப்பவே சில தர்மங்களுக்கெல்லாம் ஒரு யதாவசித்தமா இயல்பான நிலை இல்லாமல் இருக்கிற நிலைன்றது ஏற்பட்டது அந்த சமயத்திலேயே. ஆனா இப்ப சொல்ற அதனாலதான் கண்ணனே என்ன பண்ணிட்டு கலியுகம் பிறந்திருக்கு இனிமே நாம இருக்கக்கூடாதுன்னுட்டு அவன் கிளம்பிட்டேன். அப்ப இந்த கலியுகத்தில் இருக்கிற தோஷம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறதுன்றது யார் பண்றதுன்னா இந்த கல்கி தான் பண்ற. கல்கி பண்றதோட மாத்திரமில்ல துவாப இப்ப இந்த கிருதயுகத்துக்கு காரணமாகவும் அவர் இருந்திருக்கு. அந்த பக்கத்துல கல்கி குதிரை மேல கத்தியை வச்சுண்டு கல்கி இருக்கிறது அந்த இடத்துல பாக்கிறோம். அதாட்டே மங்களாசாஸ்திரி பண்ற இந்த இடத்துல அந்த சித்திரத்தை பார்த்து பாவின்யாதசையா பவன் மிக பவத்வம்சாயன கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்துதாம் கலிகதா ஆலுஷ்ய கூலங்கஷாம் நிசேஷக்ஷதகண்டகேக்ஷிதிதலே தாராஜலோகே த்ருவம் தர்மம் காத்தயுகம் பிரரோகயதி யன்னித்ரிம்ச தாராதரஹ தாராதரஹ. கல்கி வந்து ஒரு மேகம் மாதிரி சொல்றாரு வச்சுக்கோங்க. தாரண ஜலம் ஜலத்தை தரிக்கிறவர் அவர்.
இந்த கத்தியாகிய ஒரு மேகத்த தர்மேகம் கல்கியின் ஒரு மேகம் தான் சொல்லுவோம். இப்ப என்னன்றத பார்க்கலாம். பாவின்யா தசையா பவன் மிக பவத்வம்சாய கல்பதாம். பெருமாள் அவதாரமே பண்ணல, அவதாரமே பண்ணாத இருக்கச்சு அவரை பார்த்து எங்கேருந்து பிரார்த்தனை பண்ற? அவதாரம் பண்ண பிற்பாடு அந்த பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணமானாக்க அதுல அர்த்தம் இருக்கு. அப்போ அவதாரமே இல்லாத இருக்க பவிஷ்யத இனிமேல் தான் வரப்போற பெருமை. இப்ப அவரை பிரார்த்தனை பண்ணதுனால நமக்கு இப்ப எப்படி காரியம் நமக்கு ஆகும் அப்படின்னு சொன்ன, அது வந்து அந்த நிலைப்பாடு இருக்க அவதார அவஸ்தன்றது பவிஷ்யம் அது உண்டா போறது. இருந்தாலும் கூட பெருமாள் இருக்கதான் இருக்க, அதாவது பெருமாளுடைய ஒரு நிலைப்பாடுதான் கல்கியாக அவதாரம் பண்றதுன்ற. நம்மளுடைய நிலைப்பாடு இப்ப குமாரனா இருக்கும், அதாவது குழந்தையா சைசம் ஒண்ணு சொல்றது குழந்தையா இருக்கும், அப்புறமா குமாரனா இருக்கும், யவனமா இருக்கு, அதுக்கப்புறமா வார்த்தக்கியம் வருது, கழுத்தன்மை எல்லாம் வருது. இத்தனை நிலைப்பாடும் யாருக்கு வருது? ஒரே ஜீவனுக்கு தான், ஒரே சரீரத்தில் இருக்கச்சேதான் இத்தனை நிலைப்பாடும் நமக்கு வருது. அதே மாதிரி பெருமாளுக்கும் அந்த நிலைப்பாடும் வருது. ஒவ்வொரு அம்மா அப்பாக்களும் தன் குழந்தைகளை பத்தி அந்த குழந்தை பறக்கச்சேயே என்னென்ன நான் எப்படி நினைப்பான்றத கொஞ்சம் யோசனை பண்ணிப்பான். நாம நினைக்கணும், இப்ப இந்த குழந்தை சின்ன குழந்தை, அது தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்கு, விளையாடிட்டு போயிட்டு இருக்கு, ஆனாலும் கூட அம்மா அப்பா என்ன நினைப்பான்னா, நாமெல்லாம் கைக்கும் வாய்க்குமோ விளையாடிட்டு இருக்கோம், இந்த குழந்தைய நல்லா வாசிக்க வச்சு, இந்த குழந்தை நல்லா வாசிச்சு நல்லா நிறைய சம்பாதிச்சு நம்மளெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையில நம்மளோட வைக்க போறான் இந்த குழந்தை, என்ன நினைக்கலாமோ இல்லையா அம்மா அப்பா? ஏன்னா அதுக்கு உண்டான யோக்கியத்தை இருக்கு அந்த குழந்தை இடத்துல. இப்ப குழந்தையா இருந்தா கூட ஒரு கால விசேஷத்துல விவாக ஆகி நம்மளையும் ரட்சணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு வரதான் போறது. அந்த மாதிரி பெருமாள் இப்ப கல்கியாக இன்னும் அவதாரம் பண்ணல, அந்த கல்கியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடுன்றது இன்னும் பெருமாளுக்கு ஏற்படல. அப்படி ஏற்படாட்டா கூட அவரிடத்துல அந்த சுரூப யோக்கியத்தை இருக்கிறதுனால ஜகத் ரட்சண ரூபம் பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுன்ற ஒரு நிலைப்பாடு அவரிடத்துல இருக்கிறதுனால அந்த பிரார்த்தனை பண்ணதுனால நம்மளுடைய தோஷங்கள்லாம் போக்கணும், அப்படி போக்கடிப்பவராக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுல எந்த தப்பும் இல்லை. கல்பதாம் கல்கீ விஷ்ணு யசஸ்து கலிகதா காலுஷ்ய கூலங்கஷாம் நிசேஷ சதகண்டகே க்ஷிதிதலே தாராஜலௌகைர்த்ருவம் தர்மம் காட்டயுகம் பிரரோஹயதி அன்னிஸ்ரிம்ச தாராதரஹாம். காட்டயுகம் தர்மம் பிரரோஹயதி, கிருதயுகத்துக்கு உண்டான ஒரு தர்மத்துக்கு விரைக்காலாக இருந்தாங்க. விரைக்கால்னாக்க பயிர் வைக்கச்சு முதல்ல நெல்லை வந்து நெருக்கமா விரைச்சிடுவார், அதுல இருந்து வர நாத்தை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுவா, அது நல்லா வளரும். அந்த மாதிரி கிருதயுகத்துக்கு ஒரு ஆரம்பமாக விரைக்காலாக பெருமாள் இருந்திருக்காராம். அதோட நித்ரிம்ச தாராதரஹா அப்படின்னு இவருடைய கத்தியாகிற ஒரு மேகம், அந்த மேகத்துல
மேகத்துல மேகம் என்ன இருக்குன்னாக்க மேகத்துல இருந்து வர்க்கிக்கிற ஜலம் தான் பீஜங்கள் எல்லாம் விரைகள்லாம் முளைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த மாதிரி கிருதயுதாந்தரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது பெருமாள் கல்கியினுடைய அவதாரம் தான் தெரியப்படுத்துற. இது அழிக்கிறதுக்காக ஏற்பட்டதுன்னு சொல்றத காட்டலாம் இன்னொரு முளை விடுவதற்கு உற்பத்திக்காக ஏற்பட்டதுன்னு சொல்றது இருக்க அது விசேஷம். அதுதான் இந்த இடத்துல சொல்ல சொல்ற ராஜா பார்க்கிறார் விவேக மகாராஜா அந்த இடத்துல பார்க்கிறார். பார்க்கச்சே அவர் அந்த கல்கி பகவானை பார்த்து உடனே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். விஷ்ணு யசஸ்துதா கலிகதா காலுஷ்யா பெருமாளுடைய பத்தாவது அவதாரம் இந்த கல்கி அவதாரம். ஒன்பது அவதாரங்கள் ஏற்கனவே நடந்த பத்தாவது அவதாரமாக இருக்கிற கல்கி அவதாரம்ன்றது நடக்க போறது. இங்க பெருமாள் இந்த இடத்துல சொல்லச்சு சம்பள கிராம முக்கிய பிராமணத்திய மகாத்மனா பவனே விஷ்ணு யசசா கல்கி பிராதுர்பவிஷ்யதி இப்படி ஸ்மிருதிகள்ல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. கம்பளம்னு சொல்லி ஒரு சம்பளம் சம்பள கிராம முக்கிய சம்பளம்னு ஒரு கிராமம் அந்த ஊர்ல பிராமணஸ்ய மகாத்மனா விஷ்ணு யசஸ்தா விஷ்ணு யசஸ்னு ஒரு மகாத்மா அவர் பிராமணர் அவருடைய பவனத்துல அவருடைய வீட்டில் கல்கி பிராதுர்பவிஷ்யதி பெருமாள் கல்கியாக அவதாரம் பண்ண போறே. இது ஏற்கனவே புராணத்துல சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட கல்கி விஷ்ணு யசஸ்ததா கலிகதா காலுஷ்ய கோலங்கஷா கலிகதா சலிபுருஷ கர்த்திருக்க வியவகாரான்னு சலிபுருஷன் செய்யக்கூடியதாக இருந்துருக்கிற செயல் எங்கெங்கெல்லாம் வர்றது கலிபுருஷன் வந்துட்டான்னாக்க அந்த இடத்துல தான் விபரீதம் ஏற்பட ஆரம்பிச்சு. ஆகையில இது கிருதயுகம் மாதிரி தர்மானுஷ்டானம் பண்ணிருந்த இடங்கள்ல கூட இந்த கலிபுருஷனுடைய ஒரு செயற்கையினால எல்லாம் அந்த தர்மங்கள்லாம் அழிந்து போயிடுற ஒரு நிலை ஏற்படும். அப்படி ஏற்படுறதுனால அந்த சன்னேசத்தை வச்சுண்டு கலிகதா காலுஷ்ய கோலங்கஷா கலியினால வரப்போட கலியுகத்தினுடைய ஒரு சந்தர்ப்பத்தினால அதனுடைய செயற்கையினால வரக்கூடியதாக இருந்திருக்கிற காலுஷ்யம் காலுஷ்யம்னா குழப்பம். அந்த குழப்பம்ன்றது பலவிதமான குழப்பங்கள் கலியுகத்தில் ஏற்படக்கூடிய காலுஷ்யம் கலி புருஷனால வரக்கூடிய காலுஷ்யம் குழப்பங்கள் தத்ரோக்தம் கலிகி அந்த கலிகின்னு சொல்ற கலின்னு சொல்றதே இருக்க அதுவே ஒரு காலுஷ்யம் அதுவே ஒரு பாபம் தான். இனிமே அந்த கலின்ற வார்த்தையே இல்லாதபடி பண்ணிடுறதுக்காக இருக்கிறோம். அந்த கலின்றதே ஒண்ணு இல்லைன்றது கலிகதா காலுஷ்யம் புலங்கஷா அது மொத்தம் புலங்கஷன்னோ இந்த மாதிரி இந்த ஓரத்துல அந்த ஓரத்துல தொழில் வச்சுண்டு போக்கடிக்கிறதுன்றது இல்லாமல் முழுசா மொத்தத்தையும் போக்கடிக்கிறவராக கலிகதா காலுஷ்ய புலங்கஷா கல்கி அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற கல்கி பகவான் கல்பதாம்
இப்போ பெருமாள் இப்ப இந்த பெருமாள் எப்படிப்பட்ட நிலையிலன்னா வரப்போற அவருடைய கல்கியாக இருக்கிற நிலைன்றது இனிமேல் தான் வரப்போம். பாவின்யா திசையா வரப்போகிற திசையினாலே இக பவன் மகா பவத்வம்சாய கல்பதாம் அப்படி இங்க இருந்துட்டு இந்த சித்திரத்துல பாக்குறேன். சித்திரத்துல தெரிவிக்கத்தே அர்ச்சாமூர்த்தியா தெரிவிக்கிற இல்லையோ அவரை பார்த்து சொல்ல சொல்ற. அப்படி இருந்துட்டு வரப்போறவராக இருந்துருக்கு அந்த பாபம்ன்ற கலின பாபம் அந்த பாபம்ன்ற பிரசங்கமே இல்லாத ஒரு நிலையில அவர் அவதரிக்க போறவராக இருந்து கொண்டு நகா பவத் சம்சாய கல்பதாம் நம்மளுடைய சம்சார பந்தத்தை பவத் சம்சம் பவன்னா சம்சாரம் அந்த சம்சார பந்தத்தை போக்கடிக்கும்படியாக கல்பதாம் முன்படட்டும் அவர் பண்ணட்டும் என்று சொல்லி சொல்றார். அதோட மாத்திரமில்ல என் நிஸ்திரிம்ச தாராதரா நிசேஷ கதகண்டகே திதிதலே தாரா ஜலோகை காத்தயுகம் தர்மம் துரம் சரோகை. இந்த கலிபுருஷனுடைய காலத்துல வரைச்சு ராஜ்யத்துல இருக்கிறவாள்லாம் ராஜ்ய பரிபாலனை சாமர்த்தியமே இல்லாத இருப்பாளாம். அவளுடைய கெட்ட எண்ணம் தான் அதுதான். அதாவது ராஜ்ய சாசனம் பண்ணி ராஜாவா இருக்கவெல்லாம் லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவளுடைய எண்ணம்லாம் என்னன்னா தான் தான் நிறைய சம்பாதிச்சுக்கணும் சம்பாதிச்சுக்கணும்ன்றதுதான் எண்ணமே தவிர யாருக்குமே வந்து லோகத்துல இருக்கிறவாளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்ன்ற எண்ணமே ஆகும். அந்த எண்ணமே இல்லாத தீய குணங்களே ஓங்கி நிற்கிற ஒரு காலம்தான் இந்த கலிகாலம். இந்த கலிகாலத்துல இருக்கக்கூடிய காலுஷ்யம் இதெல்லாம் தான் குழப்பம். இந்த குழப்பத்தை பாப்பிகள்லாம் நிறைய பேர் உண்டாயி உண்டாயி நிறைய பாபம் வரப்போறது. அந்த சமயத்துல பெருமாள் குதிரை முகத்தோட கூட கல்கியாக அவதாரம் பண்ண போற குதிரை மேல ரெண்டு கையில கட்டி வச்சுட்டு பேர் பல பல பலான்னு ஒரு கத்தியை வச்சுட்டு கல்கியாக அவதரித்து இந்த கலியினுடைய ஆர்ப்பாட்டம் மொத்தத்தையும் போக்கடிக்க போற. அவர் வெண்ண ஒரு வெள்ளையா ஒரு குதிரை மேல ஏறிண்டு ஒரு கையில ஒரு கத்தியை பிடிச்சுண்டு அதனால அந்த பூமியில முள்ளு மாதிரி இருந்துட்டு அதாவது பயிர் நடுவுல களைன்னு சொல்லுவான். பயிர் நடுவுல புல்லெல்லாம் இருந்ததுன்னாக்கா பயிர் வளராது. இப்ப பெருமாளை பொறுத்த வரைக்கும் கிருத்தயுகத்துக்கு ஒரு அங்குரம் வர விதிச்சிருக்கேன். அதுதான் பெருமாளுடைய உத்தேசம். அப்படி இருக்கச்சு இந்த நாத்தங்கால்ல நிறைய களை கணக்கு இருந்துட்டுனாக்கா அந்த நாத்து விட்ட நாத்து முளைக்காது, சரியா முளைக்காது, முளைச்சாலும் வளராது. அதுக்காக பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த களை மொத்தத்தையும் போக்கடிக்க. ஆகையால அவர் ஆச்சரியமான ஒரு கத்தி வச்சுருக்கு. அவர் கையில பிடிச்சிருக்கிற கத்தி அது எப்படி ஒரு காலமேகமா இருக்கிற ஒரு மேகம் வந்து அதுலேருந்து வர மழையிலேருந்து சித்திதலே தாரா ஜலௌகை கார்த்தயுகம் தர்மம் துருவம் பிரரோகயசி. இந்த மேகத்தில் பெய்யற மழை இருக்க பூமியில இருக்கிற களைகளெல்லாம் போக்க விட்டு பயிரை மாத்தும் எப்படி வளர்ப்பிக்கின்றனவோ அதே மாதிரிதான் பெருமாளும் கல்கி அவதாரம் பண்ணி தன் கையில வச்சிருக்கிற ஒரு கத்தியினால அதர்மத்தை அழிச்சு கிருதயுக தர்மத்தை ஓங்கும்படியாக பண்ணப்படும். இப்போ இந்த பெருமாள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவதாரம்ன்றது பாவியாக இருக்கிற அவதாரம். இதுவரைக்கும் இன்னும் கல்கியா அவதாரம் பண்ணல பெருமாள். ஆனா இந்த இடத்துல சித்திரவ ரூபமாக பெருமாள் சேவை சாய்க்கிறார், அர்ச்சாமூர்த்தியாக இந்த மாதிரி சேவை சாய்க்கிறார். இப்படி சேவை சாய்க்கிறத பார்த்த உடனே அவரிடத்துல பிரார்த்தனை பண்ற இந்த மாதிரி
நம்மளுடைய பாபங்கள் கலக்கங்கள் எல்லாம் போகணும். இந்த பூமியில இருக்கிறவா எல்லாரும் கலக்கம் இல்லாமல் கிருதயுக தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியான ஒரு நிலை ஏற்படணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. ஸ்ரீரங்கத்துல தசாவதார சன்னதின்னு சன்னதி இருக்கு. அந்த இடத்துல போய் சேவிச்சோம்னா பெருமாளுடைய 10 அவதாரங்களும் மூலவராக சேவைச்சாச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிதி. ஸ்ரீரங்கம் போனா ரங்கநாதன் மாத்திரம்தான் சேவிக்கணும்னு நினைச்சுக்காருங்க. தசாவதார சன்னதியில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானையும் சேவிக்கணும். ீர்வம் தர்மம் காத்தயுகம் பிரரோஹயதி இந்த கல்கி அவதாரம் கணக்கு நடந்ததுன்னாக்க அடுத்தது கிருதயுக தர்மம் தான் வளர போறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்றதுதான் துருவம்ன்ற சத்தத்தினால சொல்றேன். இது ராஜா அந்த கல்கி அவதாரம் பாவியா இருக்கிற கல்கி அவதாரமா இருக்கிற அச்சாமூர்த்தி அந்த சித்திரத்தை பார்த்து அந்த பெருமாளத்துல பிரார்த்தனை பண்ற விஷயத்த சொல்லி சொன்னேன். இப்போ விவசாயம் சொல்ற, சேனாபதி சொல்ற, தேவா இத்தங்கில பகவதா கதிஜித்து அவதார பேதாக தரிசிதாக. மத்தியாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு கல்கி அவதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அவதார பேதங்கள்ல சில அவதாரங்கள், அதாவது இந்த 10 அவதாரம் இருக்கு. இது தவிர பெருமாள் ஹைகிரீவ அவதாரம் எடுத்திருக்கு, ஹம்சாவதாரம் எடுத்திருக்கு, 32 சில்வான அவதாரங்கள்னு சொல்ற 32 மேற்பட்ட அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கு. அந்த அவதாரங்கள் பெருமாளுடைய அவதாரங்கள்ல சில சில அவதாரங்கள்லாம் நாம இப்ப பார்த்தோம். கதிகதி பவந்தி பூதா பாவினஸ்ட பகவதா சத்யந்தாவதாராக. இந்த அவதாரங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்க, சில அவதாரங்கள்லாம் ஏற்கனவே நடந்தவையாக இருக்கலாம், சில அவதாரங்கள்லாம் இனிமேல் நடக்க போற அவதாரங்களாக இருக்கலாம். இப்படிலாம் இந்த அவதாரங்கள்லாம் பெருமாள் தன்னுடைய நிச்சயினால் அவருடைய சங்கல்பத்தினால எடுத்துக்கிற அவதாரமே தவிர நம்மளுடைய ஜென்மா மாதிரி கர்மாக்கிருதமான தோற்றம் அல்ல என்பதை சொல்லி சொன்னார். கதிகதி பவந்தி பூதா பாவினஸ்ட பகவதா ஸ்வச்சந்த அவதாராக. பூதாக பாவினஸ்ட பகவதா ஸ்வச்சந்த அவதாரக. ஆகையால ஏற்கனவே அவதாரங்களும் ஆயிடுத்து, இனிமேலும் அவதாரங்கள் இருந்ததுன்னா ஆச்சாரிய அவதாரம் உள்பட பாவினஸ்ட அவதாராக ஸ்வச்சந்த அவதாராக பெருமாளுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டவை. அமீஷாஞ்ச அதிசய வர்ணனே நிகமாந்த வந்தி நோக்கி நிவர்த்த வியாபார. இப்படி பெருமாளுடைய அவதாரங்களுடைய பெருமைய சொல்வதற்கு இந்த வேதாந்தங்கள் இருக்கிற வந்தி, வந்தின்னா சுத்தி பாட்டு நித்தியம் ராஜாவை எழுப்புவா பிம்மாலவர்கள ராஜா பண்ண விசேஷங்கள் எல்லாம் சொல்லி அவளுக்கு ஜெயம் உண்டாகட்டும் எழுந்திருக்கணும்னு சுப்பிரபாதம் சொல்றவா. வேதாந்தம் எப்பவுமே பெருமாளுக்கு சுப்பிரபாதம் சொல்றது, எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி சொல்லி பெருமாளுக்கு சுப்பிரபாதம் சொல்றதாக இருந்திருக்கு. அமீஷாஞ்ச அதிசய வர்ணனே இந்த அவதாரங்களினுடைய சிறப்பு மேன்மை, இந்த மேன்மையை வர்ணனம் பண்ணுவதில் நிகமாந்த வந்தி நோக்கி நிவர்த்த வியாபாராக. நிகமாந்த வேதாந்தமாக இருக்கிற வந்திகள்லாம் கூட, சாஸ்வதமாக இருக்கிற ஸ்துதி பாட்டுகள்லாம் கூட நிவர்த்த வியாபாராக. இப்போ இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியறது, இன்னும் எவ்வளவோ இருக்கு என்னால் சொல்ல முடியலேன்னு சொல்லி அவள் தன்னிலேருந்து ஓஞ்சி போயிடுறாங்க. அப்படி இருக்கச்சே நாம எப்படி இந்த அவதாரங்களுடைய விசேஷத்தை நாம சொல்ல முடியும் என்று கேட்டுண்டு ஒரு ஸ்லோகத்தினால சொல்லி சொல்றேன்.
பத்து அவதாரத்தையும் சேர்த்து சொல்லி சொல்றார். இச்சாமீன விஹார கச்சப மகா போத்ரின் எதிர்த்தாஹரே ரக்ஷா வாமனரோ கராம கருணா காகு சகலாஹலின்னு கிரீடாவல்லப கல்கவாஹனரசா கல்கின் நிதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷாஹ புனந்தி புவனம் புண்ணியோக பண்யாபணா. புண்ணியோக பண்யாபணாக புருஷாக போலம் புலந்தி, புண்ணியோக பண்யாபணாக போலம் புலந்தி. இது ஒரு பெரிய மார்க்கெட் இந்த கடத்தர். இந்த கடத்தருல புண்ணியோகம் இங்க விற்கிறதெல்லாம் சாமான்லாம் என்னன்னா புண்ணியம் தான் சாமானா விற்கிறாங்க. அதுக்கு அதுக்கு ஆப்பணம் கடைகள் மாதிரி இருந்துட்டு இருக்காங்களாம் புருஷார்கள்லாம். அதாவது அவளிடத்துல புண்ணியம் தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். புருஷாக புவனம் புனந்தி, இப்படிப்பட்ட புருஷர்கள்லாம் அதாவது இந்த பத்து அவதாரத்தையும் அந்த திருநாமங்களை சொல்றவாளே புண்ணிய புருஷாகும். அவளிடத்துல புண்ணியம் தான் இருக்குமா, பாப்பமே இருக்காதாம். ரமாதைத ரங்கபூ ரமணகிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்த்தர திரீகநாத நாராயண இதீவ சுபதானிய பட்டதி நாமதேயானிதே நதஸ்ய யமவசியதா நரகபாத பீதி குதஹன்னு அபீதி ஸ்தவத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். யாரெல்லாம் ரமாதைத ரங்கபூ ரமண விஷ்ணு ஹரே கிருஷ்ண என்றெல்லாம் திரிவிக்ரம ஜனார்த்தன ஸ்ரீகுநாத நாராயணான்னு இப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை அசகிருத்து எப்பவுமே உச்சரிச்சின்றவர்களாக இருந்துருக்காடோ நதஸ்ய யமவசியதா, அவகிட்ட யமன் கிட்டையே வரமாட்டானோ. தஸ்ய யமவசியதான் ந, ஒருபோதும் யமவசியத்தைன்றது அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ யமவசியத்தையே இல்லாத போயிட்டுன்னா யமன் ஆயிட்டும் போனாதானே நரக்கம் வரப்போகுது. எமனே கிட்ட வரமாட்டான்னு சொன்னா நரக பார்த்த பீதி குதா, நரகத்துக்கு போறதுன்றது எங்கேருந்து வரப்போறது, வரவே போறது இல்லைன்னு இங்க சொல்லச்சு என்ன சொல்றன்னா இச்சாமீன விஹார கச்சப மகா போத்ரின்னு எதிர்த்தாரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காக்குத்த ஹேலா ஹலின்னு கிரீடா வல்லப கல்கவாஹனதா கல்கின்னு இது பிரத்யகம் ஜல்பந்தா. இப்படி எம்பெருமானுடைய திருநாமக்கங்களை பத்து அவதாரங்களையும் பிரத்யகம் ஒவ்வொரு நாளும் ஜல்பந்தகா ஒவ்வொரு நாளும் சொல்லி அனுசந்திக்கிறார். இந்த ஜல்பனம்ன்றது மனப்பூர்வமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வாயால அனிச்சையா அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாலும் கூட போருமா, இது நம்மளுடைய பிரயத்னத்தை விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த காலத்துல பிரயத்னம் இல்லாத சினிமா பாட்டு தான் சொல்லிட்டு இருப்பா போட்டோம். இந்த பகவன் நாமாவை கணக்கு இப்படி சொல்லியிருந்தமானாக்க அவாதான் புண்ணியோக பண்யாபனாக, புண்ணியோக பண்யாபனாகன்றதுனால புண்ணிய கூட்டத்தையே விக்கிரவாளாக இருந்துருக்கிறவா. அந்த அவாதான் ஒரு கடை. அந்த கடை எப்படின்னாக்க புண்ணியம் தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல கிடையாது. சில சில கடைகளுக்கு ஒரு பிராண்ட் நேம், அந்த நல்ல வஸ்துக்கள் தவிர வேற வஸ்துக்கள் அந்த கடையில கிடைக்காது. அந்த மாதிரி இப்படி யாரெல்லாம் சொல்றாலோ அவளிடத்துல புண்ணியம் தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட மகான்கள் தான் புவனம் புனந்தி லோகத்தை பரிசுத்தமாக ஆக்கிறார்கள் என்று சொல்ற. இதுல ஒரே ஒரு சுவாரஸ்யம் இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷணத்தை சேர்த்துக்கிறார். வெறும வெறும மத்திய கூர்ம வராக வாமனன் எல்லாம் சொல்லல. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஏற்பட்ட ஒரு விசேஷம், ஒரு சிறப்பு அத்த சொல்லி பத்து அவதாரத்தினுடைய விசேஷத்தை சுவாமி ஒரே ஸ்லோகத்துல காண்பிக்கிற. இச்சா மீன, இப்போ இச்ச சுத்திஜால மார்க்கணதசா சதோகலம் என்று இந்த பதங்கள்னால சொல்லப்பட்டது
அது சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற பெருமாள் இச்சை, பெருமாளுடைய இச்சை. அந்த இச்சையே அவர் இச்சையினால அவர் மத்ஸ்ய அவதாரம் எடுத்துட்டார். இச்சா மீன விஹார கச்சப, பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு இருக்கு. பெருமாள் தன்னுடைய விளையாட்டுக்கு ஏற்ப கூர்ம அவதாரத்தை எடுத்துட்டு இருக்கு என்ன அர்த்தம். விஹார கச்சப மகா போத்ரின், போத்ரின்றது வராக அவதாரம். அந்த இடத்துல சொல்லச்சு தம்ஷ்டிராங்குர கோட்டி காட்ட கடனா நிஷ்கம்ப நித்திய ஸ்திதின்னு எல்லாம் சொல்லி சொல்றாரு. அந்த தம்ஷ்டிரங்கள் கோரை பொற்கள், கோரை பொற்கள் நடுவுல பூமியை தூக்கிட்டு வந்தவர் அப்படிப்பட்டவர். அந்த பூமியே பெரிய பூமி, அது பெருமாளுடைய அவதாரத்துல கோர பொற்கள் நடுவுல ரெண்டு பல்லுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கிற தம்மா துண்டு பதார்த்தமா ஆறுதுன்னாக்கா பெருமாள் எவ்வளவு பெரியவரா எழுந்துள்ள இருப்பார்ன்றது யோசனை பண்ணிப்பார். அப்ப அந்த வராக அவதாரத்துக்கு சிறப்பு மகாபோத்ரின், பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஒரு அவதாரம், பெரிய சரீரத்தோட பெருமாள் எடுத்துட்ட அவதாரம். எதிர்த்தாகரே என்ன சொல்ற, நிருசிம்ஹாவதாரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு, யாதிருச்சிகமான ஒரு சிம்மம் முகத்தை உடையவராக இருக்கும். அதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நரசிம்ஹ அவதாரம். பெருமாள் அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபுவ தம்சம் பண்ண போறே, எப்படி பண்ணுவேன்றது தெரியவில்லை, யாருமே நினைச்சே பார்க்கல. ஏன்னா மனுஷனால வதங்கள் கூடாது, பிராணிகள்னால சிம்மம் சிங்கம் பொருள் கரடி மாதிரி பிராணிகள்னால வதம் கூடாதுன்னு எத்தனையோ கிளாஸ் போட்டு அவன் வந்து ஹிரண்யகசிபு பிரம்மாவனிடத்துல இருந்து வரம் வாங்கி வச்சிருக்க, அவனை எப்படி பெருமாள் சம்ஹாரம் பண்ண போறேன்னு நினைச்சுட்டு அதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கச்சே, மனுஷெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கச்சே. ஒருத்தரும் எதிர்பார்க்காத நிருசிம்மனாக அவதாரம் பண்ணாங்க. ஆகையாலதான் எதிர்ச்சா ஹரேன்னு சொல்லி சொல்ற. ரக்ஷா வாமன, பெருமாள் வாமனாக அவதாரம் பண்ணது எதுக்காக, லோகத்துல இருக்கிறதான் மொத்த பேரையும் ரட்சணம் பண்ணும். அசேஷம் அவிசேஷதா திருஜக தஞ்சனாத்ரி சிதுகு சராச்சரம் அதீகர சரணபங்க சேனாங்கிதம்னு சொல்லி பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து அப்படியே திருவிக்ரம அவதாரம் எடுத்து லோகத்துல இருந்துருக்கிற மொத்த சேத்தனா சேத்தனங்களுக்கும் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்றோம். இப்படி லோக ரட்சணார்த்தமாக ஏற்பட்ட அவதாரம், தன்னை தாழ்ந்தவனாக தன்னை இறப்பாளனாக ஆக்கி கொண்டு ஒரு பலி சக்கரவர்த்திக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறேன்னாக்க அது லோகரக்ஷணார்த்தமாக. இதுதான் வாமனாவதாரத்தினுடைய சிறப்பு. தானவ தானியதா பிரக்ஷாபனாயசி விக்ராந்தம் சொல்ற ரக்ஷா வாமன. தான ராட்சசனாக இருக்கிற ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இறப்பாளனாக ஆகிறான். அந்த யாச்சனம் கூட அவனை ரட்சணம் பண்றதுக்காக தான் இவன் யாச்சனம் பண்றான். ரோஷ ராமன் கோபாக்னி ஜமதக்னி பீடன பவத் சந்தப்ப யுஷ்யங்கிரமாசன்னு சொல்லியிருக்க முடியனால ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையில் திருப்பத்த திருப்பகா கிருப்பிங்க 21 தலைமுறை அரசர்களே இல்லாதபடி ஆக்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோபம், அந்த கோப ஸ்வரூபமாகவே அவதாரம் பண்ணிருக்கிறார் பரசுராம அவதாரம். அதுக்கு நேர் எதிர் மாதிரி கருணா காத்திருக்கன்னு சொல்லி சொல்ல, எல்லா நிலையிலையும் ராமன் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்திருக்கார். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கச்சு ராவணன் மூர்ச்சை அடைஞ்சு போனான். மூர்ச்சை அடைஞ்சு போனாலும் கூட அவன் ராவணனுடைய
சாரதி கொஞ்சம் தள்ளி அழைச்சும் போய் யுத்த களத்திலிருந்து தள்ளி அழைச்சும் போய் அவனுக்கு ஆசுவாசப்படுத்தி எல்லாம் பண்றான். அப்படி பண்ணி வந்து மறுபடியும் ராமநகரை வந்து நிக்க வைக்கிறான். அப்ப பெருமான் சொல்ற, நீ ரொம்ப ரொம்ப சிராந்தனா இருக்க, கலைப்படைஞ்சவனா இருக்க, இந்த சமயத்துல உன்னோட சண்டை போட்டு உன்னை வதம் பண்றதுக்கு நான் விரும்பல, நீ ஒரு நாள் போய் நீ ஆசுவாசப்படுத்திட்டு வெள்ளவான்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த இடத்துலயும் எதிரிகள் இடத்துலயும் ஒரு கருணைய காண்பிக்கிறவர், அதுதான் கருணா காப்பஸ்தான். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, இன்னைக்கு போய் நாளைக்கு வரத்துக்கு சொல்றதுக்கு காரணம், ஒரு கால அவன் புத்தி மாதிரி விபீஷணன் மாதிரி தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சுண்டு தன்னிடத்துல சரணாகதி பண்ணான்னா அவனையும் ரக்ஷணம் பண்ணணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளமா. ஆகையால கருணா காக்குஸ்தா கேலா ஹலின் பக்கத் கௌரவ பட்டணம் பிரபதய பிராப்த குழம்பாதேகான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற பலராம அவதாரம், அது ஒரு ஹேலா ஹேலன்ன கலப்பை, அந்த கலப்பையே வச்சுண்டு அதுவே அவருக்கு வியாவஸ்தகமாக அவருக்கு சிறப்பு சொல்லுவதாக இருந்திருக்கு. கிரீடா வல்லப கண்ணன்னு எடுத்துட்டாக்கா கிருஷ்ணஸ் கிரீடா கிருஷ்ணஸ்கதா கேளையகான், அந்த கண்ணனுடைய விளையாட்டு மொத்தம் பலராமனும் கண்ணனுடைய விளையாட்டுமா செஞ்சதுன்னாக்கா பாலில் சக்கரை போட்டு இனிக்கிற மாதிரி இனிக்கிறது. கண்ணன் எவ்வளோ காரியம் தூது போனேன், கீதோபதேசம் பண்ணேர், அதெல்லாம் காட்டிலும் எல்லாரும் அந்த கண்ணனுடைய விளையாட்டை தான் செய்யும். அவிர்பவத்வனிபதரணம் புரஸ்தாதா குஞ்சிதைக சரணம் நிபிருதான்ய பாதம் ததானி வந்த முகரேண நிபத்த தாளம் அசஸ்யநந்த பவனே நவநீத நாட்டியம் அசஸ்யநந்த பவனே நவநீத நாட்டியம் ஆவிர்பவது. நந்த பவனத்துல ஒரு துளி உண்டு வெண்ணைக்காக நீ ஆடின ஒரு நர்த்தனம் இருக்க, அந்த நர்த்தனம் என் மனசுல அப்படியே ஆவிர்வாவமாகட்டும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றாரு. ஏன் நீ பாண்டவ தூதனை போனியே அது என் மனசுல வரக்கூடாதா, இல்ல நீ வந்து கீதோபதேசம் பண்ணியே அதுதான் என் மனசுல எப்பவுமே இருக்கட்டும், ஒரு பெரிய வேதாந்தியாச்சே அவர் அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லு, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இப்படி கண்ணனை இப்படிதான் பார்க்க விரும்புறேன். தயிர் கடையறதுக்கு கடையிற ஓசைக்கு ஏற்ப அது தாளமாகவும் நீ நர்த்தனமாகவும் ஆடின ஒரு அழகு இருக்கு, அதுதான் எனக்கு. அதராஹித சார் வம்ச நாடாக மகதாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணின், என்னுடைய அந்திம பிரத்யம் சுவாமி தேசிகன் சொல்ற, கடைசியில என் மனசுல எதை நினைக்கணும் அப்படின்னா பெருமாள் வேணுகோபாலனாக, அந்த மயிர் தொகையோட கூட கண்ணனாக சேவை சாய்க்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அவருடைய விளையாட்டு தான் அந்த அவதாரத்துக்கு ஒரு ஏற்றம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, கிரீடா வல்லப கல்கவாசனதசா, கல்கவாகனன்னு ஒரு தனிய சம்போதனம், அந்த கல்கவாகன தசைனால, அதாவது நீ வந்து கல்கையாக இருக்க போற, இப்போ இந்த மாதிரி ஒரு வாகனம், அதாவது கல்கையே வாகனமாக இருக்கிற ஒரு தசை, அந்த தசையே சொல்லி சொல்லணும். கல்கம்னு ஒரு குதிரை பேரு, அந்த குதிரைய வாகனமாக கொண்டதுனால உனக்கு கல்கைன்னு பேரு. கல்கவாகன தசா கல்கின்னு, அந்த தசையோடைய கல்கின்னு கல்கி என்ன, இது எல்லாமே சம்போதனம். பிரத்யகம் ஜல்பந்தா புருஷாக புனந்தி புவனம் புண்ணியோ கபண்யாபணாக, இப்படி இந்த பத்து அவதாரங்களையும் உடைய எம்பெருமானுடைய திருநாமங்களை யார் பிரத்யகம் ஜல்பந்தா மனப்பூர்வத்திலோட தானா வளர்ற மாதிரி வார்த்தையெல்லாம் வந்தா கூட அவள்லாம் தான் உண்மையில புண்ணியம் பண்ணவர்கள், அவள்லாம் தான் லோகத்தையே பரிசுத்தமாக்குறவார்கள் என்று இந்த இடத்துல வியவசாயம் சொல்ற. தேது சைத்தேஷு பகவத் அவதாரேஷு நிராசிஷ புருஷஸ்ய
யதாபிமதம் ஏகம் ஆலம்பனம் நிர்தாரணியம் மகாராஜே. பெருமாளுக்கு இவ்வளவு அவதாரங்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த அவதார மூர்த்திகள்ல நாமெல்லாம் ஐகமான பலத்தை விரும்பாதவாளாக இருந்துட்டு இருக்கிறோம். இந்த புருஷனுக்கு ஏதேனும் ஒண்ணு, இப்ப இப்ப தியானத்துல இப்பதான் அங்கேருந்து வர, இப்போ எந்த இடத்துல தியானம் பண்ணலான்றத பத்தி ஆறாவது அங்கத்துல லோகம் மொத்தம் எல்லா இடத்தையும் போய் சுத்திட்டு வந்தது சொன்னேன். இப்ப தியானத்துல விஷயமாகும் யார தியானம் பண்ணலாம்னு வச்சு இப்ப நம்ம பார்த்தோம்னா, இப்படி அவதாரம் பெருமாளுடைய அவதாரங்கள் 10 அவதாரங்கள், சீமை கிண்டத்துல இருக்கக்கூடிய அப்ராகிருதமான ஒரு தேசம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடு எல்லாத்தையும் நாம பார்க்க முடியும். இதுல ஏதான ஒண்ணு தியானத்துக்கு ஒரு இலக்காக மகாராஜாவே முடிவு செய்யலாம் என்று இந்த இடத்துல வியவசாயம் சொல்லி முடிக்கிற. நிராசிஷ புருஷஸ்ய யதாபிதம் ஏகம் ஆலம்பனம் நிர்தாரணியம் மகாராஜேனான். நாமளும் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணிட்டு நமக்கு சகல கஷணங்களும் ஏற்படும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாரிணி சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குணம்.